குறிப்பிட்ட சமுதாயத்தினரை அவதூறாக பேசிய வழக்கில் கேரளாவில் கைது செய்யப்பட்ட மீராமுத்துன் சென்னை அழைத்து வரப்பட்டார். இந்த விவகாரத்தில் மீராமுத்துனுடன் அவரது ஆண் நண்பரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நடிகை மீராமுத்துன் சில தினங்களுக்கு முன் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் குறிப்பிட்ட சமுதாயத்தினரை அவதூறாக பேசியிருந்தார். அதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் மீராமுத்துன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அவரை கடந்த 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பிய நிலையில் நேரில் ஆஜராகாமல் மீராமுத்துன் தலைமறைவானார். அன்றைய தினமே தன்னை யாராலும் கைது செய்ய முடியாது என்று காவல்துறைக்கு சவால் விடுத்து வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் மீராமுத்துன் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்தனர். சென்னை அழைத்து வரப்பட்ட அவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் போலீசார் அராஜகம் செய்வதாக கூறியதால் பரபரப்பு நிலவியது. மீராமுத்துனிடம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மீராமுத்துன் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனிடையே மீராமுத்துனுடன் அவரது ஆனந்தர் அபிஷேக்கையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனா்.